ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேத்துக்குமே பிடிச்சிக்காது. ரெண்டு பேரும் நிறைய சண்டைகள் தான் போட்டிருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்லைன் ரம்மி அவசர தடை சட்டம் அப்படின்ற இந்த சட்டத்துக்கு ரெண்டு பேருமே வந்து ஆதரவா நின்றுருக்காங்க. சோ ரெண்டு பேருமே ஆதரவா நின்று இவங்க ரெண்டு பேரும் சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கறதுக்காக அந்த சட்ட மசோதாவை ஆளுநரா இருக்கக்கூடிய ரவி கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த ஆளுநர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டத்துல வந்து நீங்க மேலும் வந்து திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்ட மசோதாவை திருப்பி அமைச்சிடுறாரு தமிழ்நாடு அரசுக்கு. சோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு. ஏன் வந்து இந்த ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சார்பா ஏன் வந்து சொல்றாங்க. சோ அந்த சட்டத்தை இவர் ஏன் ஏற்க மறுக்கிறாரு, சோ இவர் தரப்புல இருந்து என்ன சொல்றாரு ஆளுநர் தரப்புல இருந்து அப்படின்ற முழு விளக்கத்தையும் தான் இந்த வீடியோல பாக்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? நான் உங்க அஜித், நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். ஆன்லைன் ரம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீட்டு விளையாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் 47 பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. 8000 குடும்பங்கள் வந்து தன்னோட உழைச்ச பணத்தை வந்து இழந்துட்டு தவிச்சிருப்பாங்க. எத்தனை இளைஞர்கள் வந்து இதுக்கு அடிமையா இருப்பாங்க. சோ எத்தனை பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு போயிட்டு அவங்கள எத்தனை பேர் வந்து காப்பாத்தி இருப்பாங்க. இன்ன வரைக்கும் நிறைய குடும்பங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தினால நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நிறைய குடும்பங்கள் பிரியறதுக்கும் காரணமா இருக்கு. சோ அப்படிப்பட்ட இந்த ஆன்லைன் ரம்மியை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து சட்ட மசோதாவை ஆளுநர்கிட்ட அனுப்புறாங்க. ஆளுநர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை படிச்சு பார்த்துட்டு கிட்டத்தட்ட 142 நாட்களுக்கு அப்புறம் இதை மறுபடியும் வந்து திருத்தம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பிச்சாரு ஆளுநர் ஆர் என் ரவி. கடந்த 2020 வருஷம் ஏடிஎம்கே பீரியட்ல இந்த ஆன்லைன் அவசர தடை சட்டம் அப்படின்ற சட்டத்தை வந்து இயற்றுறாங்க. அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டம் வந்து செல்லாது, இந்த சட்டத்துல வந்து மறுபடியும் திருத்தம் கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை இயற்றணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஏடிஎம்கே பீரியட்ல இருந்தவங்க கிட்ட சொல்லிடுது. அதுக்கப்புறம் டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்துடுறாங்க. டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதினு சொல்லக்கூடிய கே சந்திரு அப்படின்றவரோட தலைமையில வந்து இந்த சட்டத்தை பத்தி ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சோ அவர் வந்து இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு கிட்டத்தட்ட 71 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை வந்து தமிழ்நாடு அரசு டிஎம்கே பீரியட் கிட்ட போய் குடுக்குறாங்க. சோ இந்த டிஎம்கே அரசு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டத்தை வந்து மக்கள் நலனுக்காக நம்ம இயற்றிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த சட்ட மசோதாவை வந்து ஆளுநருக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவர் இதை படிச்சு பார்த்துட்டு நீங்க மறுபடியும் திருத்தம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறையாதான் வந்து மறுபடியும் திருப்பி அனுப்புறாரு. ஆல்ரெடி வந்து ஒரு டைம் அனுப்பிச்சிட்டாங்க, இது வந்து ரெண்டாவது முறையாதான் வந்து மறுபடியும் இந்த சட்டத்தை இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் ரெண்டாவது முறையா மறுபடியும் வந்து திருப்பி அனுப்பிச்சிடறாரு. இதுக்காக டிஎம்கே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க முழுவதுமா வந்து இந்த சட்டத்தை வந்து கண்டிப்பா இயற்றிதான் ஆவோம், மறுபடியும் வந்து இந்த சட்ட மசோதாவை வந்து நாங்க உங்களுக்கு திருப்பி அனுப்பி வைப்போம், நீங்க கண்டிப்பா வந்து இதுக்கு சம்மதம் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே சார்பா சொல்றாங்க. சோ இந்த ஆன்லைன் அவசர தடை சட்டத்தை பத்தி ஆளுநர் ரவி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விளையாட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கு. சோ இந்த மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள்ல வந்து மாநில அரசு எந்த ஒரு தலையீடுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு தனி மனிதன் வந்து தன்னோட திறமையால இந்த விளையாட்டை விளையாடி பணம் சம்பாதிக்கிறது வந்து அரசியல் சாசனம் 19(1)(g) அப்படின்ற அந்த சட்டத்துக்கு கீழே ஒரு மனுஷன் வந்து திறமையா வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது எந்த வகையிலயும் தப்பு கிடையாது, அவங்களோட அடிப்படையான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ரவி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய அந்த சட்டங்கள்ல மாநில அரசு தலையிட்டு ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க அப்படின்னா அது எந்த வகையிலயும் வந்து பயனளிக்காது அப்படின்னு சொல்லிட்டும் ஆளுநர் ரவி சொல்றாரு. இந்த ஆன்லைன் ரம்மி அவசர தடை சட்டத்தை வந்து இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு போராடிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஆளுநர் ரவி வந்து அந்த சட்டத்துக்கு வந்து ஒப்புதல் தரமாட்டுறாரு. சோ ரெண்டு பேருமே வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, யாரு ஏத்துக்கிறது யாரு ஏத்துக்காம போறது அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு அரசு மக்கள் நலனுக்காக மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அரசு மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்தை வந்து மக்களே வந்து தேர்ந்தெடுக்காத ஒரு ஆளுநர் வந்து ஏன் வந்து சம்மதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் தரப்பினர் வந்து கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்களுமே வந்து ஏன் வந்து இந்த ஆளுநர் ஒப்புதல் தரமாட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்களாகிய உங்ககிட்ட நான் என்ன கேட்கறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் ரம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப் வந்து நிறைய இருக்கு, அதையெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுறது
நாம தான். நம்ம கையில இருக்க அந்த மொபைல்ல நம்ம ஏன் இன்ஸ்டால் பண்ணி விளையாடணும், இப்படி இன்ஸ்டால் பண்ணி விளையாடும் போது நம்ம கூட விளையாடுறது ஒரு ஆப்போசிட்ல ஒரு பிளேயர் மனிதரா இருப்பாங்களா இல்ல செயற்கை நுண்ணறிவு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் விளையாடுதா அப்படிங்கறது நம்ம யாருக்குமே தெரியாது. சோ அப்படிப்பட்ட விஷயத்துல நம்மளோட சொந்த பணத்தை வந்து இழந்துகிட்டு தான் இருப்போம் அப்படின்ற அந்த அவேர்னஸ் வந்து யாருக்கும் வரமாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம நிறைய குடும்பங்கள் வந்து தன்னோட சொந்த சம்பாரிச்ச அந்த பணத்தை அதுல கட்டி கட்டி இழந்துகிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாடும் போது நம்ம ஜெயிச்சிருவோம் இந்த ஆன்லைன்ல விளையாடும் போது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிபியு ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சது என்ன பண்ணிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நிறைய பணத்தை வந்து குடுங்கிரும். அதுதான் உண்மை. நிறைய ஆன்லைன் ரம்மி கேம்ஸ்ல அதுதான் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த அவேர்னஸ் வந்து உங்களுக்கு வரணும். மக்களாகிய நம்ம தான் வந்து திருங்கணும். இந்த தமிழ்நாடு அரசு எவ்வளவுதான் சட்டங்கள் கொண்டு வந்தா கூட மக்கள் நலனுக்காக ஒரு தனி மனிதரா நம்ம தாங்க சிந்திச்சு பார்க்கணும் எது நல்லது எது கெட்டது அப்படின்றத நாம தான் பார்க்கணும். சோ தயவு செய்து யாராவது ஆன்லைன் ரம்மின்னு வச்சிருக்கக்கூடிய அந்த ஆப் வச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க அப்படிங்கிறது நம்ம சேனலோட ஒரு கோரிக்கை. இந்த ஆன்லைன் ரம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விளையாட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த விளையாட்டு இருந்துகிட்டு இருக்கு. சோ அதுக்குதான் வந்து தடை வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனான வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நான் நாளைக்கு இன்னொரு வீடியோல வந்து பாக்குறேன். Thank you all of you. Bye. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.